வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் இருக்கிற வேலைவாய்ப்பு. இதில் டோட்டல் வேக்கன்சி வந்து காலி இடங்கள் வந்து 422. இது ஒரு நிரந்தர பணியிடம், தேர்வு இல்லை, நேரடி நியமனம். இதுக்கு தகுதி வந்து 5th டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க இன்னும் 4-5 நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கரூர் மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் MGR சத்துணவு திட்டத்தின் கீழ் இருக்கிற ஸ்கூலில் சத்துணவு மையத்தில் இருக்கிற 158 அமைப்பாளர் காலியிடங்களுக்கும் 264 சமையல் உதவியாளர் காலியிடங்களுக்கும் கேட்டிருக்காங்க. இது ஒரு நேரடி நியமனம் தான். இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் அமைப்பாளர் போஸ்டிங்க்கு டோட்டலாக 158 வேகன்சி இருக்குது. சமையல் உதவியாளருக்கு வந்து 264 வேகன்சி. அமைப்பாளர் பணிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பழங்குடியினர் வந்து 8th பாஸ் அப்படி இல்லைன்னா ஃபெயில், ஏதோ ஒன்று தேர்ச்சி அப்படி இல்லைன்னா தோல்வி பெற்றிருக்கணும். வயது வரம்பு வந்து பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். பழங்குடியினருக்கு வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் 43 வயசு வரைக்கும் எலிஜிபிள். சமையல் உதவியாளர் பணிக்கு டோட்டலாக 264 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் கல்வித் தொகுதி என்ன அப்படின்னா, பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 5வது முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா தேர்ச்சி பெறாதவர் கூட அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். வயது வரம்பு வந்து பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும், பழங்குடியினருக்கு வந்து 18 40 வயசு வரைக்கும். விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். உங்கள் வயது வரம்பு வந்து 31/8/2020 இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்குவாங்க. வேகன்சி இருக்கிற ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மோட கல்வி தகுதி சான்றிதழ் ஜெராக்ஸு, அப்புறம் இருப்பிட சான்றிதழோட ஜெராக்ஸு, அப்புறம் ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸு, அப்புறம் விதவையாக இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான சான்றிதழோட ஜெராக்ஸு அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணோம். எந்தெந்த ஸ்கூலில் காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறது ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா நகராட்சி ஆஃபீஸில் ஒட்டியிருப்பாங்க, அங்கே போய் பார்த்துக்குங்க. டைரெக்டாக நீங்கள் அங்கேயே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மும் தேவையான டாக்குமெண்ட் ஜெராக்ஸும் 24/9/2020 நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியம் அப்படிலாம் நகராட்சி அலுவலகங்களை போய் நீங்கள் டைரெக்டாக போய் கொடுக்கலாம். இது என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 30/9/2020 அலுவலக வேலை முடியும் நேரம் வரை, அதாவது மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் கொடுத்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.